Hello viewers, I am Aitli. In 12th max theory of equation example 3.3 in the video la paaka porom. Question paarenga. If alpha, beta and gamma are the roots of the equation x cube plus px square plus qx plus r equal to 0, find the value of summation 1 by beta alpha in the terms of coefficient. இப்போ இது வந்து ரூட்ஸ் சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சம்மேஷன். சம்மேஷன்னா என்னது, எப்படி கொடுத்துருக்காங்க, இது 1/2 ரூட்ஸை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ரெண்டு ரூட்ஸை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா இதில் என்னென்ன ரூட்ஸ்லாம் வருமோ அதெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி வரும். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, சம்மேஷன் 1/β γ அப்படின்னா என்ன மீனிங்னா, 1/α β ப்ளஸ் 1/β γ ப்ளஸ் 1/γ α. இதுதான் கண்டுபிடிங்கன்னு அர்த்தம். சரி, இதை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இதை சால்வ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே வந்து காமா இல்லை, இங்கே வந்து ஆல்ஃபா இல்லை, இங்கே வந்து பீட்டா இல்லை, பை ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சாலே போதும். சரி, இப்போ இந்த வேல்யூஸ்க்கு வந்துடலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா என்னது, -b/a. -b/a -p/1. அப்போ -p தான். இப்போது ப்ராடக்ட் ஆல்ஃபா பீட்டா காமானா, இதில் வந்து ஏபிசிடி d/a வரும். -d/a -d/a இங்கே -r. ஸோ ஜஸ்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், இதுக்கு -p, இதுக்கு -r, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா p/r. ஸோ அவ்வளோதான் சம். ஸோ எது தேவையோ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே ஈஸியாக ஆன்சர் முடிஞ்சிடும். நீங்கள் ஒன்றே ஒன்று தான் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பையில் இருக்குது அப்படின்னா இதோட சம்மேஷன் எப்படி இருக்கும்னா, இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுற எல்லாமே வரும்ன்றது தெரிஞ்சாலே போதும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.